தினமொரு வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். தோல்விகளை படுகுழிகளாகவும் எண்ண முடியும், அவைகளை படிக்கட்டுகளாகவும் எடுத்துக்கொள்ள இயலும். பல தோல்விகளை தொடர்ந்து கண்ட பின்னரே ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறினார். தோல்விகளை கண்டு சோர்ந்து போய் அடுத்த முயற்சிக்கு நேராக செல்லும் திறனை அவர் இழக்கவில்லை. தோல்விகள் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் பல. அந்த பாடங்களின் விளைவாகவே அவர் ஒரு நாள் வெற்றியின் உச்சத்திற்கு வர முடிந்தது. சிலர் தாங்கள் தொடர்ந்து பெறுகின்ற வெற்றிகளின் விளைவாக ஒரு நாள் மீண்டும் எழ முடியாத அளவிற்கு பெரிய தோல்விக்குள் விழுந்து விடுகிறார்கள். சிலர் தாங்கள் தொடர்ந்து காண நேரிட்ட தோல்விகளின் வாயிலாக கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களால் மிக வலிமையான வெற்றிகளை அடைகின்றார்கள். அந்த வெற்றிகள் எளிதாக அவர்களை விட்டு நழுவுவதில்லை. யோசேப்பு, மோசே, தாவீது ஆகியோர் கண்ட வெற்றிகள் யாவும் பல தோல்விகளுக்கு பின்னர் வந்த வெற்றிகளே. அந்த தோல்விகளில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களை உறுதியான வெற்றிகளுக்கு நேராக கொண்டு சென்றன. தேவன் தம்மை சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கு உறுதியான வெற்றியின் காலங்களை தருவது நிச்சயம். ஆனால் அந்த வெற்றிகளுக்கு முன்பு தோல்விகளையும் அனுமதிக்கின்றார். அந்த தோல்விகளின் மூலம் பல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். ஏனென்றால் அந்த பாடங்கள் வரப்போகும் வெற்றிகளுக்கு வலிமையான அஸ்திவாரங்களாக அமைகின்றது. தோல்விகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க தூண்டுகிறது. தோல்விகள் மனிதர்களையும் அவர்களின் மனநிலைகளையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள செய்கின்றது. தோல்விகள் நம்மை நாமே சார்ந்து நிற்கும் நிலைகளை விட்டு தேவனை சார்ந்து நிற்கும் அனுபவங்களில் நம்மை பழக்குகின்றது. தோல்விகள் நமக்குள் தாழ்மை பண்புகளை உருவாக்குகின்றது. தோல்விகள் நாம் நடக்க வேண்டிய சரியான வழி எதுவென்பதையும் நம்மை சரியான திசைக்கு கொண்டு செல்லும் ஆலோசனை எது என்பதையும் காணும்படி கண்களை திறக்கின்றது. இவ்விதமாக நாம் கற்றுக்கொள்கின்ற பல நல்ல பாடங்கள் தான் உண்மையான வெற்றிகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றன. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோல்விகளையும் வெற்றியின் படிகட்டுகளாக மாற்றி எங்களை சிறக்கச் செய்யும் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.